உங்ககிட்ட எதை வேணாலும் விற்க முடியும் தெரியுமா? ஒரு 100 வருஷம் முன்னாடி தண்ணிய காசு கொடுத்து வாங்குறியான்னு சொல்லி பேசின இதே உலகம் தான் இப்ப அதை வாங்கி குடிச்சா தான் உயிர் வாழ முடியும்னு சொல்ற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. எல்லா விஷயங்களையும் இலவசமா கொடுக்க முடிஞ்ச ஒரு அரசாங்கத்தாலையும் இந்த தண்ணி பாட்டில வந்து இலவசமா கொடுக்க முடியல. ஏன்னா தண்ணி பாட்டில் ஒன்றும் உங்க தாகத்தை தீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அந்த கதையை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வணக்கம் எஸ்கோன், நான் அவங்க சனத் அண்ட் வெல்கம் பேக் டு த நானி வீடியோ. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அதை எனக்கு குட்டி மோட்டிவேஷன் வந்து கொடுக்குது. 1965 நம்ம இந்தியாவில் முதல் முதல்ல ஒரு மினரல் வாட்டர் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதோடைய பேர் தான் பிஸ்லரி. நீங்க கூட ஒரு ஒட்டகம் தண்ணி குடிக்கிற விளம்பரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த காலத்துல நம்ம இந்தியாவில் இந்த மினரல் வாட்டர் கான்செப்டே கிடையாது. ஏன்னா பைப்பை திறந்தாலே வீட்டில் தண்ணி வரும்போது யாரும் காசு கொடுத்து மினரல் வாட்டர் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால அந்த பிஸ்லரி மினரல் வாட்டர் விற்க நம்ம இந்தியாவுக்குள்ள வரல. அப்போ அவங்க எதுக்கு ப்ரோ கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து சோடா தண்ணி உருவாக்குற கம்பெனியா தான் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா சோடா வாட்டர் ஒன்றும் யாராலையும் வீட்டில் பண்ண முடியாது, அதனால அந்த ப்ராடக்ட்டும் வந்து வியாபாரம் ஆகுது. இந்த பிஸ்லரின்னு சொல்கிற கம்பெனி வந்து ஒரு இட்டாலியன் கம்பெனி. அது வந்து ஃபெலிஸ் பிஸ்லரின்னு சொல்கிற ஒருத்தங்களால் இட்டாலியில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியோட மேனேஜரான செசாரி ரோசி வந்து இந்தியாவில் அதிகமான மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனியை இந்தியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் குஷ்ரு சுந்து கூட சேர்ந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த கம்பெனி சோடா தண்ணியை கிளாஸ் பாட்டிலில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அது மட்டும் இல்லாம அந்த சோடா தண்ணி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சாதாரண மக்களுக்கு அதோட தேவையும் பெரிசா இல்ல. பிஸ்லரி இந்தியாவில் ஆரம்பிச்சு 8 வருஷத்துக்கு அப்புறம் நெத்தானியல் வெய்த்னு சொல்ற அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் உருவாக்குறதுக்கான காப்புரிமை வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு 1973. அதுக்கப்புறம் இந்த சோடா வாட்டர் கம்பெனிஸும் கிளாஸ் பாட்டில்ஸ்ல இருந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸுக்கு ஸ்விட்ச் பண்றாங்க படிப்படியாக. இந்த சோடா தண்ணி பெரிய ஹோட்டல்ஸ்ல மட்டுமே கிடைக்கிற காரணத்தினால அது வந்து பணக்காரங்களோட ஸ்டேட்டஸ் சிம்பிளாவே மாறிடுச்சு. இந்த சோடாவை மட்டுமே வித்து அவங்களால அதிக காசு சம்பாதிக்க முடியாது. அதிகமான காசு சம்பாதிக்கணும்னா அதிக மக்களை வாங்க வச்சாகணும். அதுக்காக அவங்க சோடாவை மட்டுமே வித்தா பார்த்தாது, தண்ணியையும் வித்தாகணும். தண்ணியை யாராவது அந்த காலத்துல காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கு. அது என்னன்னு தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடற்கரையில போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா ஒரு பாட்டில் கடல் தண்ணியை பிடிச்சிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்து வருவீங்க. என்னதான் அந்த கடல் தண்ணி உப்பா இருந்தாலும் அதை குடிக்க முடியாம இருந்தாலும் அந்த கடல் தண்ணி புனிதமானதுன்னு சொல்ற நினப்பு வந்து உங்க மனசுக்குள்ள எங்கேயோ இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க அதை கடல் தண்ணியை பிடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து வரீங்க. இப்ப இதே விஷயத்த கொஞ்சம் மாத்தி யோசிங்க. நீங்க வந்து இமாலய மலையில சும்மா போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி போகும்போது அங்க ஒருத்தர் அங்க இருக்கிற அருவியிலேருந்து வர தண்ணிய பாட்டில போட்டு வித்துட்டு இருக்காரு. நீங்க அதை வாங்குவீங்க தானே? ஏன்னா அது இமாலய அருவியிலேருந்து வர தண்ணி, அடிக்கடி கிடைக்காத தண்ணின்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக நீங்க அதை கண்டிப்பா ஒரு பாட்டிலாவது வாங்குவீங்க. நான் இப்ப சொன்ன இதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்த மினரல் வாட்டர் கம்பெனிஸும் ஆரம்பத்தில் விளம்பரம் பண்ண யூஸ் பண்ணாங்க. அதாவது அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற அருவியிலேருந்து பிடிச்ச தண்ணி, இமாலய நதியிலேருந்து பிடிச்ச தண்ணின்னு சொல்லி உருட்டு உருட்டா உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் தண்ணியோட தட்டுப்பாடு வந்து உண்மையாவே ஏற்பட்ட காரணத்தினால மக்கள் வந்து சாதாரண தண்ணியா இருந்தாலும் வாங்குற நிலைமைக்கு வந்து வராங்க. உலகத்துடைய ஃபர்ஸ்ட் பாட்டில் தண்ணி வந்து 16ஆம் நூற்றாண்டுலேருந்து விற்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது வந்து இங்கிலாந்தில் மால்வர்ன் மலையில தான் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலையில டூரிஸ்டாக போகிற மக்கள் அங்கே இருக்கிற இயற்கையை ரசித்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியையும் காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த தண்ணியை காசு கொடுத்து வாங்குற பழக்கம் அந்த காலகட்டத்திலேருந்தே நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ மால்வர்ன்னு சொல்ற ஒரு வாட்டர் பாட்டில் பிராண்டும் இங்கிலாந்துல வந்து இருக்கு. இப்போ சொல்லுங்க, தண்ணியை சாதாரண தண்ணின்னு சொல்லி விற்காம ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தண்ணி, அபூர்வமான மலையிலேருந்து எடுக்கப்பட்ட தண்ணின்னு சொல்லி வித்தா கொஞ்சம் மக்களாவது வாங்குவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெத்தட தான் இந்த வாட்டர் பாட்டில் கம்பெனிஸ் ஆரம்பத்தில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1969 இந்தியாவில் பிஸ்லரி ஆஃபிஷியலா மினரல் வாட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்தில் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸோட புழக்கம் அதிகமானதுக்கு அப்புறம் அதை வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல வந்து மாத்துறாங்க. நம்ம குடிக்கிற இந்த சாதாரண நிலத்தடி நீரும் ஒரு மினரல் வாட்டர் தான் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா மழை தண்ணி வந்து நம்ம பூமியோட பல லேயர் வழியா போகும்போது அதில் இருக்கிற பல தாதுக்களையும் அது உள்வாங்குது. அப்படிதான் அந்த நிலத்தடி நீர்ல பல மினரல்ஸ் வந்து இருக்குது. இப்ப மினரல் வாட்டர்னு சொல்லி பேக் பண்ணி தர அந்த தண்ணி மோஸ்டா குழா தண்ணியா தான் இருக்கு. இப்ப நம்ம வீட்டிலேருந்து பிடிக்கிற தண்ணிக்கும் இந்த மினரல் வாட்டர் தண்ணிக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவசரமா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா மோஸ்டா பேர் தெரியாத பிராண்ட்ஸா தான் இருக்கும். வெளியே ஓட்டப்பட்டிருக்கு என்னவோ பியூரிஃபைட் மினரல் வாட்டர்,
ஆனால் அந்த மாதிரி பிராண்ட் அந்த பெஸ்ட் ஸ்டாண்டில் மட்டும்தான் கிடைக்கும். சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். 1900 காலகட்டத்தில் இந்தியாவில் அதிகமான டைஃபாய்டு அண்ட் காலரா கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த டைஃபாய்டு அண்ட் காலரா வைரஸ் வந்து மோஸ்டாக குடிக்கிற தண்ணி வழியாக தான் பரவும். அதனால் இந்த மினரல் வாட்டர் கம்பெனிஸ் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சுத்தமில்லாத குழாய் தண்ணியை குடிக்காதீங்க, எங்களுடைய சுத்தமான மினரல் வாட்டர் குடிங்கன்னு சொல்லி அவங்க அதை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், அறிவியலையும் எடுக்கப்பட்ட சுத்தமான தண்ணியும் சொல்லி விளம்பரம் பண்ண ஆரம்பித்தவங்க உங்கள் வீட்டு குழாய் தண்ணி சுத்தமில்லாதான் சொல்லி விளம்பரம் பண்ணுற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நல்லதாக சொல்லணும்னா இன்னொரு விஷயத்தை கெட்டதாக சொல்லி சுட்டி காட்டி ஆகணும். அப்படி பண்ணுறதால அதிக மக்கள் அவங்க வீட்டில் இருக்கிற குழாய் தண்ணியை பயந்து மினரல் வாட்டரை வாங்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவோட ஒரு பாப்புலர் வாட்டர் பாட்டில் கம்பெனி தான் ஃபிஜி. அவங்க ஒரு விளம்பரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப தரமானது, ஏன்னா அது கிளீவ்லேண்டில் உற்பத்தி பண்ணப்பட்டதுன்னு சொல்லி. இந்த கிளீவ்லேண்ட் சொல்கிறது ஒரு சிட்டி. இது கேட்ட அந்த கிளீவ்லேண்ட் அரசாங்கம் ரொம்ப கோபப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபிஜி வாட்டர் பாட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, அந்த கிளீவ்லேண்டில் இருக்கிற தண்ணியும் அந்த ஃபிஜி வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியோட தரவும் ஒன்று தான் சொல்லி. ஒரு சோடாவில் ஆரம்பித்து சாதாரண ஒரு தண்ணியை நம்ம காசு கொடுத்து வாங்குறோன்னா, நாளைக்கு ஒரு நாள் நம்ம காற்றையும் காசு கொடுத்து வாங்க தான் போகிறோம். இந்த வீடியோவில் தண்ணி பாட்டிலும் அதை சுற்றி நடக்கிற பிஸ்னஸையும் பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்பிக்க நம்புகிறேன். ஸோ வேறொரு வீடியோவில் சூப்பராக கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் சனத் பை.